அன்பிற்கினிய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் துரை சரவணனுடைய அன்பான வணக்கங்கள். கவிஞர் கண்ணதாசன் கதையுடைய இன்ட்ரோடக்ஷனை போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அவருடைய அந்த குழந்தை பருவம் எப்படி இருந்தது. ஸோ குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து ஊரே வெறுத்து ஊரே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட கையில் பெட்டியை தூக்கிட்டு ஒரு ஊரை விட்டு கிளம்புற அந்த பகுதி வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கவிஞர் கண்ணதாசன் வந்து காரக்குடிக்கு பக்கத்தில் சிறுகுடல்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் முத்தையா அப்படிங்கிற இயற்பெயரோட பிறந்தவர். அவருடைய குடும்பம் ரொம்ப ஒரு வசதியான குடும்பம், சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பை லீட் பண்ண ஒரு குடும்பம். கவிஞர் கண்ணதாசனுடைய அப்பா சாத்தப்பன் ஊரில் வந்து ஒரு பெரிய மனுஷன், எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது, நேர்மையான முறையில் வாழ்வார், எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் லீட் பண்ணுவார். மீன் வேணும்னா ஆள் வச்சு மீன் பிடிச்சி சாப்பிடுவார். ஒரு கறிக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த ஆட்டுத்தலை குடல் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கண்ணதாசன் ஃபேமிலியிலேருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைப்பாங்களாம். அந்தளவுக்கு சண்டையானால் மொத்த கறியும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு குடும்பம். கண்ணதாசன் அப்பா வந்து ஒரு காஸ்ட்லியான கார் வச்சுருந்தார். அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி கார் மற்றவங்கள்ட்ட கிடையாது. அதை எடுத்துகிட்டு அவங்க கிராமத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற காரக்குடிக்கு போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த கார்லேயே வருவாராம். அந்த மாதிரி சொஃபஸ்டிகேட்டடான வசதியான ஒரு குடும்பம். ஆனால் கவிஞர் 8வது படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு வறுமைக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம் ரொம்ப நல்ல தந்தை, அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, அதுதான் சூதாடுறது. இப்போ கூட அந்த ஆன்லைன்லலாம் கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா, ஆன்லைனில் ரம்மி விளையாட வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த மணிக்கு வந்து மேனுவலாக விளையாடுவாங்க. ஆனால் அதுக்கு அந்த காலத்தில் போலீஸ் ரைடு இருந்துச்சு, அதனால் செட்டிநாட்டுக்குள்ளே பெரிய வீடுகளுக்குள்ளே ஏதாவது ஒரு வீட்டில் ஒளிஞ்சு உட்காந்து குரூப் குரூப்பாக விளையாடுவாங்க. அதுக்கு சமையலுக்கு எடுபிடிங்கி இதுக்கெல்லாம் ஆளுங்கள்லாம் வச்சுக்கிட்டு 4 நாள் 5 நாள்னு விளையாடுவாங்க. பெட்டு நிறையா கட்டுவாங்க. சூதாட்டங்கிறது ஆரம்பத்தில் நம்மளை ஜெயிக்க வைக்கும், போக போக அந்த ஆசைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து நம்ம கட்டுற காசு மொத்தத்தையும் இழக்க வைக்கும். அப்படி கண்ணதாசனுடைய அப்பா சாத்தப்பன் தன்னுடைய குடும்ப சொத்துக்கள் எல்லாத்தையும் இந்த சூதாட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்கிறாரு. கவிஞருடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது எப்படி கழிஞ்சுது அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. அவருடைய தந்தையார் எந்த வீட்டில் உட்காந்து சூதாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்க அம்மா போய் தேடுவாங்களாம். வீடு வீடாக அவங்க அம்மா கூடயே குழந்தையாக இருக்கக்கூடிய கண்ணதாசன் போவார். ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே அப்பா ஒளிஞ்சிருப்பார், உட்காந்து சூதாடிக்கிட்டு இருப்பார், அவரை பாதியிலே தர தரன்னு பிடிச்சி எழுதிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்படி குடும்பத்துடைய சொத்துக்கள் முழுவதும் சூதாட்டத்திலே போகுது. கவிஞர் கண்ணதாசனுடைய குழந்தை பருவத்தில் ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. 5 வயசுலேயே 5 பூரி சாப்பிடுவார், ரொம்ப சேட்டை பண்ணுவார், தமிழ் மேலே ரொம்ப ஒரு காதல், மனப்பாட அறிவு அதிகம், அதையும் பயங்கரமாக வளர்த்துக்கிறாரு. எந்த பாடல் பார்த்தாலும் அந்த கவிதை எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு உற்று நோக்கக்கூடிய திறன் சின்ன வயதுலேயே வந்துருச்சு. ஸோ 5வதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனை வந்து அமராவதி புதூரில் இருக்கிற ஒரு குருகுலத்தில் போய் சேர்க்குறாங்க. அதாவது ஹாஸ்டல் மாதிரி அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கணும். அந்த குருகுலத்தை வந்து 24 கிலோமீட்டர் இவங்க ஊரில் இருந்து அங்கே செவிரி குதிச்சு கவிஞர் கண்ணதாசன் அவருடைய சொந்த ஊர் 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊருக்கு நடந்தே வந்திருக்கிறார். எவ்வளோ சேட்டை பிடிச்ச பையன் பாருங்களேன். காரணம் என்னன்னா குருகுலத்தில் வெஜிடேரியன் சாப்பாடு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 24 கிலோமீட்டர் கவிஞர் நடந்தே வரக்கூடிய அளவுக்கு தான் அவர் குழந்தை பருவத்தில் அவருடைய பக்குவம் இருந்திருக்குது. குருகுலத்தில் பண்ணது ஃபுல்லாக சேட்டை, வாங்கினது ஃபுல்லாக கெட்ட பேர், பெரிய பெரிய ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்க. பன்மொழி புலவர் அப்பா துறையாரே அந்த குருகுலத்தில் தான் வேலை பார்த்தார். ஆனால் எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் கெட்ட பேர், பலாப்பழம் திருடுறது, செவரேறி குதிக்கிறது, ஆசிரியர்களுக்கெல்லாம் பட்ட பேர் வச்சு அதை போர்டில் எழுதி ஒட்டுறது, பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு கட்டை அடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி வேலைகள் தான் கண்ணதாசன் பார்த்தார். ஒரு தூரம் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு கட்டை அடித்து சினிமா தேட்டரில் உட்காந்து விசில் அடித்து கை தட்டி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாலேருந்து ஒரு கை விழுகுது. யாருன்னு கவிஞர் பார்க்குறாரு. பார்த்தா அவரோட ஸ்கூல் வாத்தியார், மொத்த பேரையும் அடி அடி நடித்து மறுபடியும் கொண்டு வந்து ஸ்கூலில் போட்டிருக்கிறாங்க. ஒரு 8வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கவிஞருடைய ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு அவருடைய குடும்பம் வறுமைக்கு வந்துருச்சு. சரி, இதுக்கு மேலே படிப்பை கண்டினியூ பண்ண முடியாது, ஸ்கூல் ட்ராப் ஆகுது, உடனே என்ன பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள்ட்டெல்லாம் குட் பை சொல்லிவிட்டு விடை பெற்றுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆசிரியர்களே போய் கவிஞர் கண்ணதாசன் பார்க்குறாரு. எல்லாம் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க. அவங்க அப்படி பண்ண ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, நீ எல்லாம் சத்தியமாக எங்கே போனாலும் உருப்படவே மாட்டே அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு சேட்டை பண்ணி கவிஞர் ஒரு கெட்ட பேரோடு தான் ஸ்கூல்லேருந்து வெளியே வர்றாரு. ஊரில் வந்து தங்கியிருக்கிறாரு. இதுக்கு மேலே படிக்கவும் முடியலை. கவிஞருக்கு வேலைக்கு போகிறதுக்கும் எண்ணம் இல்லை. இவருக்கு மைண்டில் இருந்தது மொத்தமும் எப்படியாவது ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை தான். இந்த சிந்தனையோடு உட்காந்துட்டு ஊர்லலாம் சுற்றி வந்தால் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஏய், இந்த பர்றா எழுத்தாளர் போகிறாரு, இந்த பர்றா கவிஞர் போகிறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. எல்லோரும் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க.
பா நீயெல்லாம் எப்படிப்பா எழுத்தாளர் ஆக முடியும், நீயெல்லாம் கவிஞர் எப்படி ஆக முடியும், உன்னை பார்த்தாலே அது மாதிரிலாம் தெரியலன்னு சொல்லி எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க, யாருமே நமக்கு நம்ம சொல்கிறதுக்கு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி கவிஞர் தன்னை தனிமைப்படுத்திக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற தோப்பு தோட்டங்கள் இதுக்கெல்லாம் போய் உட்காந்து தான் ஆசைப்பட்ட மாதிரி எழுதி எழுதி பார்த்து காற்றுல பறக்க விடுறாரு. தூரத்திலிருந்து இதை பார்க்குறவங்க இந்த படுற முத்தையா பைத்தியமாயிட்டான் அப்படின்னு சொல்லியே பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ கவிஞருக்கு வந்து ஒரு கட்டத்தில் தோணுது, அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மனபாரம் அதிகமாகுது. ஏன்னா அவருடைய முதல் காதலும் தோல்வியில் முடிஞ்சிருது. ஒரு காதல் ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு, அதுவும் தோல்வியில் முடிஞ்சிருது. சரி, காதலும் காலியாயிடுச்சு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எழுத்தாளராகணும்னு பார்த்தா நம்ம போக நினைக்கிற உலகம் ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த ஊரோட லெவலே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருந்தால் நம்ம சரி வராது, எப்படியாவது வெளியூர் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் சீர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க. பின்னால் அதை வந்து ஒரு கவிதையில் சொல்லுவார், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் அன்னையும் மாண்டு போனாள், தகப்பனும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனலிலே வெந்து போனான், ஊன் பெற்று யானும் ஓர் உயிர் கொள்ள வைத்தவன். யார் கடவுளை சொல்கிறாரு, ஊன் பெற்று யானும் ஓர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை ஒருத்தி தான் உறவாக வந்து நின்றாள். அந்த தமிழையும் கவிதையும் மட்டும் வச்சுக்கிட்டு எப்படியாவது ஊரை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கொஞ்சம் பேர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் வெளியூர் போகிறேன், எழுத்தாளர் அப்புறம் சொல்கிறார். வழக்கம் போல் எல்லாரும் யாரும் சேர் பண்ணல, எல்லாம் டிஸ்கரேஜ் தான் பண்ணுறாங்க. பின்னால் இந்த அனுபவத்தை அவர் கவிதையில் சொல்லுவார், பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டும் முளிமலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன், ஆனால் எட்டாம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார், பின் ஏழ்மையிலே என்னை உலகில் விட்டார், கல்வியில்லா வாழ்வு கரையில்லா தோணி என கலங்கினேன், கற்றோரை கண்டு கரையில் நின்றேன், வந்தாயே தாயே வாமகனே என்றாயே, தந்தாயே நாவெல்லாம் சரம் சரமாய் தமிழ் பாடல், உன்னை மறப்பேனா உனைப்பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பதனில் உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ்தாயே, சின்ன மகன் உன்னை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவநம்பிக்கையை பேசும்போது தமிழ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஊரை விட்டு புறப்படுறாரு. பாருங்கள், கையில் பணம் கிடையாது, யாரை போய் பார்க்க போகிறோம், எந்த ஊருக்கு போகிறோம், எந்த பிளானும் கிடையாது, ஆனால் லட்சியத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். நண்பர்களே, வாழ்க்கையில் யாராலும் ஒரு சில பேர் வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்கன்னா அவங்க அவருடைய வெற்றி மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, அவங்க முதுகுக்கு பின்னால் நிறைய காயங்கள் இருக்குது, ஜெயிச்சவங்களுக்கு பின்னாடி அதெல்லாம் நம்ம பார்க்கறதில்லை. அந்த மாதிரி வாழ்க்கையை வெறுத்து துணிஞ்சு தன்னுடைய ஆசைக்கு பின்னாடியும் லட்சியத்துக்கு பின்னாடி ஓடினவங்க தான் பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் கவிஞர் இருக்கிறாரு, கையில் பெட்டி எடுக்கிறாரு, கொஞ்சோண்டு துணி எடுத்து வச்சுக்கிறாரு, தான் ஏற்கனவே கவிதையும் கட்டுரையும் எழுதிய நோட்டு புத்தகங்களையும் எடுத்து வைத்துக் கொள்கிறார், பேனாவை எடுத்து வைத்துக் கொள்கிறார், கொஞ்சோண்டு வீட்டில் இருந்து பணமாக அப்படியே சுட்டு கையில் வச்சுக்கிறாரு. போகலான்னு முடிவெடுக்கிறாரு. பயம் வருது, என்னதான் இருந்தாலும் திட்டினாலும் அம்மா அப்பா தெரிஞ்சவங்க தெரிஞ்ச ஊர் இதெல்லாம் விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஊரில் ஒரு ஏரிக்கரைக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, யாருக்கும் தெரியாமல் கவிஞர் ஊரை விட்டு நடந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டுருக்கிறாரு. எங்கே போக போகிறோம், யாரை பார்க்க போகிறோம், எப்படி பெரிய எழுத்தாளராக போகிறோம், எந்த பிளானும் கிடையாது, எந்த ஊருக்கு போகிறோம் எதுவுமே தெரியாது. அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் உட்காருவோம், எந்த ஊர் போகிற பஸ்ஸு முதல்ல வருதோ அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் உயிரை வெறுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அவர் ஊர்லேருந்து ரெண்டு ஊர் போகிற ரூட்டு பிரிஞ்சுது, ஒன்று திருச்சி புதுக்கோட்டை வழியாக திருச்சி போகும், இன்னொரு ஊர் மதுரைக்கு போகும். இப்போ எந்த பக்கம் முதல்ல பஸ் வருதோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாப்பில் போய் கவிஞர் உட்காந்துருக்கிறாரு. அவர் போகிற போது அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவரோட போய் நம்மளும் அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கோம். எந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு முதல்ல வந்துச்சு, கவிஞர் எங்கே போனார், என்ன ஆனார், அங்கே என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது, கவிஞர் எப்படி முதல் முதல்ல கவிஞரானார், இது போன்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை கவிஞர் கண்ணதாசன் கதையுடைய அடுத்த எபிசோடில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது போன்ற ஆயிரம் விஷயங்கள் இதயத்தில் அலைமோதி கொண்டு இருக்கிறது, உங்களோடு பகிர்ந்து கொள்ள இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நேர்களே, இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், சீ யூ சூன், ஹேவ் எ நைஸ் டே.